ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரியாதவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? என்னை நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. சூரியவம்சத்தில் சரத்குமார் சார் பையனாக பார்த்துருப்பீங்க, கனாக்கனும் கலங்கல ராகவியாகவும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக நடித்தது தென்றல் தீபாவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஆக்டிவாக இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 200K ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. அதுலேருந்து சில பேர் வந்து ஏன் நீங்கள் வந்து யூடியூப்பில் வ்ளாக்ஸ் போட மாட்டீங்க, உங்களோட வீடியோஸ் ஏன் போட மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்கள கேட்டதுனால எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, சரி இனிமேல் நம்மளும் வந்து வீடியோஸ் போடலாம், வ்ளாக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா, அதே சப்போர்ட் நீங்கள் யூடியூப்க்கு கொடுக்கணும். இன்றைக்கி என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இதுதான் எல்லாமே என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். எல்லாமே நான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா பிடிச்சி எனக்கு வாங்கின ஒரு விஷயங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜுவல்லரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தான். ஸோ இந்த செட்டு ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு வெட்டிங்க்கு போகிறோம்னு வைங்களேன், நார்மலாக ஒரு பட்டு சாரீஸு அந்த மாதிரி கட்டிட்டு இந்த ஒரு ஜுவல்ஸ் போட்டால் போதும், அவ்வளோ ஹெவியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எப்படி ஒரு ஆரம் மாதிரி செம்மையாக இருக்குல்ல. ஆனால் இது லைட் வெயிட்டும் கூட, பார்க்குறதுக்கு தான் பெரிய ஜுவல் மாதிரி இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி, அது பார்த்தீங்கன்னா கொடை மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தா அது ஜும்கா. ஸோ இந்த செட் எப்படி இருக்குது பாருங்கள், டெரக்கோட்டா ஜுவல்லரி. இது நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ப்ரமோஷனாக ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு வைப் வந்தது, ஏன்னா இந்த அம்மன் ஃபேஸ் வந்து பெண்டண்டாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து இந்த வேல்லாம் இவ்வளோ டிசைன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இதோட இயரிங்ஸ் தான் இது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. எஸ், ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல் பற்றி சொல்லி ஆகணும், ஏன்னா இது வந்து ஒரு சிங்கம் அப்படின்னு இருக்கும் இந்த ஜுவல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோட இயரிங்ஸ், இங்கே வந்து கிருஷ்ணன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த செட், இது பாருங்கள், இது ஒரு லக்ஷ்மி, லக்ஷ்மி வந்து உள்ளே உட்காந்துருக்க மாதிரி, அந்த தாமரைக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி. இது எப்படி இருக்கு பாருங்க, இதோட சோக்கர் மாதிரி இருக்கும். எப்படி இந்த பெண்டன் இருக்கோ அதே மாதிரி தான் இயரிங்ஸும். ஸோ இந்த செட் பற்றி சொல்லணும்னா, இது வந்து இந்த கலர் காம்பினேஷனுக்காகவே நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து அந்த ஒரு பீகாக் டிசைன் இருக்கும் இதில். ஸோ இந்த கலர் ரொம்ப ரேர், சில கலர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஜுவல்லரி ஷாப் போனால் கூட கிடைக்காது. ஆனால் நான் இது எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன், ஒருத்தவங்க லைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க மூலிமா தான் நான் இதை வாங்கினேன் பார்த்துட்டு. ஸோ இந்த செட் பாருங்கள், இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து அதோட இயரிங்ஸு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து எப்படின்னா ஒரு ப்ளெயின் ஒயிட் சாரி, பிளாக் சாரி அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம இதை வேர் பண்ணோம், ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இது ஃபுல்லாமே என்னோடய ஜுவல்ஸ் தான் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், குட்டி குட்டியாக நம்ம வந்து கழுத்தை ஒட்டி போடுற மாதிரி ஒரு சல்வாராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ராக் போடுறோம் அப்படின்னா எல்லாமே இந்த பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போது நானும் போட்டுப்பேன், இப்போ என் பசங்களுக்கும் போட்டு வரேன், என் குட்டீஸும் வந்து வளர்ந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு எதாவது பாவாடை சட்டை அந்த மாதிரினா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்க்காகவே நான் வந்து வாங்கி வச்சுருப்பேன், எல்லா கலரும் வாங்கி வச்சுட்டா நம்ம வந்து இது பண்ணி இதெல்லாம் ரொம்ப இங்கே பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும் இது, இது அதோட இயரிங்ஸ். ஸோ நானும் வேர் பண்ணிக்கலாம், என் பாப்பா அவங்களுக்கும் வேர் பண்ணி விடலாம்ல, அதுக்கு தான் தான். இதுலேயும் நிறைய ஜுவல்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் ஒவ்வொரு செட் நான் வாங்கி வச்சுப்பேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கலர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து வாங்கி வச்சுப்பேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேட்சிங் அந்த பேங்கிள்ஸு, இதுக்கு மேட்சிங்காக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாரம் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி. இது எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கா? இது எப்படி இருக்கு, இது நல்லா இருக்கா? இது இது எப்படி இருக்கு? இதை விட சூப்பரான விஷயம் காமிக்கிறேன், இங்கே பாருங்க, செமையான ரிங்கு இது. இதை நம்ம வெளியெல்லாம் போட்டுட்டு போக முடியாது, எனக்கு ஏதாவது ப்ரைடல் ஷூட்டு இல்லை நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்பேன் இந்த ரிங்கை, இல்லைன்னா வீட்டிலே சும்மா போட்டு போட்டு கையில் பார்த்துப்பேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது.
சார், இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோடய வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட வ்ளாகோட நான் உங்களை மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.